ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பொண்ணு சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய புதினா சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். புதினா ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன், சாப்பாடு வேக வச்சு வடித்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே பிரியாணி தாளிப்பு ஐட்டம் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு. இது கூட மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, எண்ணெய், வெங்காய நீள வாக்கில் கட் பண்ணது, பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கிளீன் பண்ணி வச்சிருக்க புதினா, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்ல ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான். நீங்கள் வேணும்னா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நிலக்கடலை கூட வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி தாளிப்புக்கு உண்டானதெல்லாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அந்த ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்குற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புதினா பேஸ்ட்டு, அந்த புதினா பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மறக்காமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அந்த கலரும் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாப்பாட்டை இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போது உப்பு பார்த்துட்டு ஆல்ரெடி உப்பு அரைக்கும் போது சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு நீங்கள் இப்போ ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடுறதுக்கு ஒரு அருமையான சாதம் இது. கலர்ஃபுல்லாகவும் ஹெல்த்தியான சாப்பாடாகவும் இருக்கும். இது கூட வெங்காய தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.